கைஸ் நம்ம எல்லாரும் ஒரு ஹேபிட்டை நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டானதுக்கப்புறம் அந்த ஹேபிட்டை நம்ம செய்ய முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளே அந்த ஹேபிட்டை செய், நம்ம இந்த ஹேபிட்டை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளே ஸ்கிப் பண்ணுவோம். இது என்ன நடக்குது? வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். கைஸ் இது உங்கள் சேனல் மேக் மை சிம்பிள். இன்றைக்கி நான் பார்க்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, வில் பவர். நான் இப்போ முன்னாடி சொன்ன விஷயம் வில் பவருக்கு சம்மந்தப்பட்டது தான். அதாவது வில் பவருங்கிறது நம்ம மொபைலில் இருக்கிற பேட்டரி மாதிரி. உங்களுக்கே தெரியும், நம்ம மொபைலை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அதில் இருக்கிற பேட்டரி கம்மியாகாமல் இருக்கும். இதே நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், நம்ம எவ்வளோக்கெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பேட்டரியில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படியே கம்மியாகிட்டு போய் கடைசியில் ட்ரைன் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வில் பவரும், நம்ம காலஞ்சிலேருந்து நிறையா விஷயம், அதாவது தேவையான விஷயம் செஞ்சு நம்ம வில் பவர் கம்மியாகி ட்ரெயின் ஆனால் பரவாயில்ல. தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி அடுத்தவங்க மேலே கோவப்பட்டு அடுத்தவங்கள குறை சொல்லி அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வில் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ட்ரெயின் ஆகுங்கிறது அது ஒத்துக்க முடியாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வில் பவரை நம்ம தேவை விஷயத்துக்கு பயன்படுத்தணும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போங்க, அங்கே ஒரு பசில ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்ட்ட கொடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப்பிங் மால்குள்ளே போய் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அதுக்கு மேலே அங்கே ஷாப்பிங் பண்ணவங்க. இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்தா, அப்போ தான் ஷாப்பிங் மால்குள்ளே வந்தவங்க. அதாவது இந்த ரெண்டு பீப்புள்ஸை நீங்கள் கொடுத்த பசில் யார் அதை சால்வ் பண்ண அதிக நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். யார் எடுத்துக்குவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ண உள்ளே வந்தாங்களே அவங்க தான் அதை சால்வ் பண்ண அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் வில் பவர் அதிகமாக இருக்கும். உள்ளே ஏற்கனவே உள்ளே போய் ஷாப்பிங் நிறையா பண்ணவங்க வில் பவர் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க உள்ளே போய் நம்ம வீட்டுக்கு இது வாங்கலாமா அது வாங்கலாமா, இது யாருக்கு பிடிக்கும் அது யாருக்கு பிடிக்கும், சின்ன சின்ன டிசிஷன் எடுக்கிறதுலையே அவங்க வில் பவர் அதுலேயே போயிடும். இது இதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு இருக்க வில் பவர் லிமிட்டடாக இருக்குது. அந்த லிமிட்டடாக இருக்க வில் பவரை கரெக்டான விஷயத்துக்கு பயன்படுத்தணும். எக்ஸாம்பிளுக்கு, இப்போது நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்கள் வில் பவர் மேக்ஸிமம் இருக்கும். அதை அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த வேலையை செய்ய யூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நாக்க எழுந்திரிச்சோன்னே ஃபேஸ்புக் பார்ப்பேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன், யார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, யார் பண்ணணும் அதை பார்த்து தான் முடிப்போன்னு சொல்லி நீங்கள் அதிலே உங்கள் வில் பவரை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை உங்களால் செய்ய முடியாது. இது உங்கள் மேக் மை சிம்பிள் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.